2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் திமுகவுக்கும் மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கும் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் வகுத்துக் கொடுத்த வியூகங்கள் வெற்றியை தந்ததால் தேசிய அளவில் அவருக்கு சில கட்சிகள் முதல் மரியாதை கொடுக்க தொடங்கின. அவருடைய மேஜிக் வியூகங்களில் தற்போது காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் மயங்கி போய் உள்ளன. பிரசாந்த் கிஷோருக்கும் அரசியல் ஆசை நிறையவே இருக்கிறது, ஆனால் தனக்கு தேசிய அளவில் நல்லதொரு என்ட்ரி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் கடந்த 4 மாதங்களாக மும்பை, டெல்லி, கொல்கத்தா என்று மாறி மாறி பறந்து சரத்பவார், சோனியா, ராகுல், மம்தா பானர்ஜி ஆகியோரை சந்தித்து பேசியும் வருகிறார். கொரோனா பரவல் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவில் உச்சம் பெற்ற போது நிலவிய ஆக்சிஜன் தட்டுப்பாடு பற்றியும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் குறித்தும் சர்வதேச அளவில் பரபரப்பு செய்திகள் வெளியானது. அப்போது பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர்களை எப்படி விமர்சிக்க வேண்டும், பிரச்சனைகளை சமூக வலைதளங்களில் எப்படி பரபரப்புடன் பெரிதாக்க வேண்டும் என்று காங்கிரசுக்கு டூல் கிட் ஒன்றையும் அவர் தயாரித்துக் கொடுத்ததாக டெல்லி அரசியலில் இன்றளவும் பரபரப்பு பேச்சு உள்ளது. அரசியல் தலைவர்களின் போன்களை ஒட்டுக்கேட்ட விவகாரத்தில் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்குவது, டெல்லியில் நடக்கும் விவசாயிகள் போராட்டத்தை 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை நீட்டிக்க வைப்பது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துவது என பல திட்டங்களை காங்கிரசுக்கு வகுத்துக் கொடுத்ததும் பிரசாந்த் கிஷோர் தான் என்கிறார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் சிலர் அவரை தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கடந்த சில வாரங்களாக சோனியாவுக்கும் ராகுலுக்கும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இப்போதே அவரை கட்சியில் சேர்த்தால்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை வீழ்த்துவதற்கு சரியான அரசியல் வியூகங்களை வகுக்க முடியும். எனவே கட்சிக்கு இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்பது அவர்களின் வாதமாக உள்ளது. அதனால் கட்சியின் துணைத் தலைவர் அல்லது அதிகாரமிக்க பொதுச் செயலாளர் பதவியை அவருக்கு வழங்க வேண்டும் என்று அந்த தலைவர்கள் ஆலோசனை தெரிவித்தனர். அதே நேரம் காங்கிரசின் இளம் தலைவர்கள் சிலர் கூறும்போது காங்கிரசுக்கு புதியதாக எந்த நிர்வாகிகளும் தேவையில்லை, கட்சியில் இருக்கும் இளம் தலைவர்களுக்கு முக்கிய பதவிகளை கொடுத்தாலே போதும், தற்போது கட்சியில் மூத்த தலைவர்களாக உள்ள ப. சிதம்பரம், அசோக் கெலாட், கமல்நாத், சித்ராமையா, உமன் சாண்டி போன்றோர் தங்களது மாநிலங்களில் அடுத்த தலைமுறை தலைவர்களை வளரவிடாமல் செக் வைக்கிறார்கள் அல்லது தங்களுக்கு கைப்பாவையாக செயல்படுபவர்களை மட்டுமே வளர்த்து விடுவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இவர்களில் சிலர் களத்திற்கு நேரடியாக சென்று கட்சிக்காக உருப்படியாக எந்த வேலையும் செய்வதில்லை, அப்படியே நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் யாராவது தங்களை பற்றி நேரடியாக விமர்சனம் செய்தால் அது பற்றி கட்சி மேலிடத்திடம் இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி கட்டம் கட்டி விடுகிறார்கள். பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு வெளியே இருந்து அரசியல் வியூகங்களை வகுத்துக் கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது, ஆனால் நேரடி அரசியலில் போதிய அனுபவம் இல்லாத அவரை காங்கிரசுக்குள் கொண்டு வந்து உயர் பதவி கொடுக்க வேண்டும் என்று கூறுவது சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது போலாகும். ஏனென்றால் பீகாரில் நிதிஷ்குமாரை வீழ்த்துவதற்காக அரசியல் விழிப்புணர்வு இயக்கம் ஒன்றையும் 2020 அம்மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக பிரசாந்த் கிஷோர் தொடங்கினார். பாஜகவுக்கும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் சவாலும் விடுத்தார். தேர்தல் நடந்த போது கப்சிப்பாகிவிட்டார். மேலும் நிதிஷ்குமாரை வீழ்த்து அவர் ஏவிய ரகசிய அஸ்திரங்கள் எல்லாமே புஸ்வானமாகி போனது. சோனியா, ராகுல், பிரியங்கா மீது நம்பிக்கை வைக்காமல் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? காங்கிரஸ் 2வது இடத்தில் உள்ள மாநிலங்களில் அதில் முதலிடத்திற்கும், 3வது இடத்தில் இருக்கும் மாநிலங்களில் 2வது இடத்திற்கும் கொண்டு வர நடவடிக்கை எடுத்தாலே 2004-2009 நாடாளுமன்ற தேர்தல்களின் போது இருந்த நிலைமைக்கு கட்சி வந்துவிடும். பல மாநிலங்களில் காங்கிரஸ் தனது கூட்டணி கட்சிகளிடம் அடிமை போல் நீண்ட காலமாக சேவகம் செய்து வருகிறது. முதலில் அதை தடுக்க வேண்டும், அப்போதுதான் அம்மாநிலங்களில் கட்சியை வளர்த்தெடுக்க முடியும். குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள ஒரு மாநில கட்சியின் தலைவர் தற்போது தன்னை தேசிய அரசியலை நோக்கி வேகமாக முன்னெடுத்து வருகிறார், அவர்தான் நாட்டின் அடுத்த பிரதமர் என்று கூட சிலர் ஆருடம் கூற தொடங்கிவிட்டனர். ஆனால் அம்மாநில காங்கிரஸ் தலைமையோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த கட்சிக்கு இன்னும் வெஞ்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறது. பிரசாந்த் கிஷோரின் அரசியல் வியூகங்கள் மாநில அரசுக்கு வேண்டுமென்றால் பொருத்தமாக இருக்கலாம், தேசிய அரசுக்கு அது சரிப்பட்டு வருமா என்பதை யோசிக்க வேண்டும். எனவே இதில் விஷப்பரீட்சை கூடாது என்றவர்கள் எதிர்வாதங்களை வைத்து பிரசாந்த் கிஷோருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இவர்களில் இந்த குழப்பத்திற்கு இன்னொரு முக்கிய காரணம் உள்ளது. பிரசாந்த் கிஷோரை கட்சியில் சேர்த்துக் கொண்டு உயர் பதவி கொடுத்தால் மோடிக்கு எதிராக பிரியங்காவை பிரதமர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பார் என்பதுதான் அது. இவ்வளவு காலமாக ராகுலை பிரதமர் வேட்பாளராக கூறிவிட்டு திடீரென அதில் மாற்றம் செய்ய சோனியா தயங்குகிறார் என்பதும் உண்மை. அதே நேரம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் மூடு விழா நடத்த வேண்டிய நெருக்கடியான நிலைக்கு கட்சி தள்ளப்படும் என்பதால் பிரசாந்த் கிஷோரை கட்சியில் சேர்க்கலாமா வேண்டாமா என்கிற உச்சக்கட்ட குழப்பத்தில் காங்கிரஸ் மேலிடம் தள்ளப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சோனியாவும் ராகுலும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.